ராதாரவி கேக்குற அந்த கேள்வி திருமாவுக்கு மட்டுமல்ல அது ஸ்டாலினுக்கும் சேர்த்துதான் மத்திய அரசோட செயல்பாடுகள் மக்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மோடியோட வருகையை எதிர்த்து கருப்பு கொடி காட்டி கருப்பு பலுன பறக்க விட்டு வராரே அவர குடும்பத்தோட போய் வரவேற்று பல்ல காட்டி கூடி கும்மான அடிக்கிறீங்களே அப்ப இன்னைக்கு மோடி வந்து நல்லவராயிட்டாரா அவரோட செயல்பாடுகள் எல்லாம் மாத்திட்டாரா மக்களுக்கு சாதகமா மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாரா இன்னும் தமிழ்நாட்டுல நீட்டுக்கு விளக்கு வாங்கி தரல நீ நீட்டுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா விளக்கு வாங்கி தருவோம் அப்படின்னு சொன்ன அந்த திமுக அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு பீத்து அந்த உதயநிதி இன்னைக்கு போய் பள்ள காட்டி நிக்கிறாரு நீட்டுக்கு விளக்கு வாங்கிட்டீங்களா மத்திய அரசு கேட்டு கல்வியினுடைய மாநில உரிமை பழி இருக்கு மத்திய அரசு கிட்ட அதை கேட்டு வாங்க இவங்களுக்கு துப்பு இல்ல கச்சத்தீவ மீட்போ நாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதற்கான நடவடிக்கை இல்ல அதுக்கு மோடிட்டு போய் பேசுறது கிடையாது மீனவர்கள் அதனாலதான் தொடர்ந்து சுட்டுக் படுறாங்க இலங்கை சிங்களர்களால மீனவர்கள் தாக்க படுறாங்க அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரா ஸ்டாலின் அதை குறித்து மோடியும் ஸ்டாலினும் பேசுகிறாங்களா போதாததுக்கு இந்த மோடி இந்த வேளாண் மண்டலங்களில் நிலக்கரி எடுக்கப் போகிறேன் நான் தோண்டி எடுக்கப் போகிறேன்னு மத்திய அரசு சார்பில் அறிவிப்பு வெளியாக இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்காமல் அது என்ன எதுன்னு அதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் போய் வரிசையில் நின்று குடும்பத்தோடு போய் மோடியை நீங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறீங்கன்னா அப்போ மக்கள் நாங்களாம் கேனையாக தெரியுது அவங்களுக்கு பார்க்க கேனதா உங்களுக்கு வாக்கு செலுத்தின அனைவரும் முட்டாள்கள் தான் மக்களோட உயிருக்கே உழ வைக்கக்கூடிய மக்களோட ஆரோக்கியத்துக்கே உழ வைக்கக்கூடிய செறிவூட்ட அரிசி ஏதோ ஒரு கன்றாவியை கொண்டு வந்து ரேஷன் கடையில கலக்குறீங்களே இது என்ன ஒரு அராஜகம் ஒரு உணவு வந்து என் விருப்பம் நான் எதை சாப்பிடணுங்கிறது மருந்து எடுத்துக்கிறதும் ஏன் விருப்பம் எனக்கு தேவையா தேவையில்லையான்னு ஆனா கட்டாயப்படுத்தி செறிவூட்டப்பட்ட அரிசியை மற்ற அரிசிகளோட கலந்து இன்னைக்கு மக்களோட உயிர்கோடையே விளையாடி கொண்டு இருக்க இந்த மத்திய அரசு அதை எதிர்த்து ஒரு மூச்சு காட்டுதான் இந்த மாநில அரசு ஆளுநரை இறக்கி விட்டு தேவையில்லாத வம்புகளை தொடர்ந்து மத்திய அரசாங்க பணிகள்ல உள்ள பிறமொழியாளர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படுது தமிழர்களுக்கு வாய்ப்பு தொடர்ந்து மறுக்கப்படுது ரயில்வே துறையா இல்ல எந்த ஒரு மத்திய அரசு சார்ந்த பணிகள்லயும் தமிழர்களை வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறான் அதை கேட்டு வாங்கி தர ஆண்மை இருக்குதா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு இவர்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு இவர்களை நம்பக்கூடிய இஸ்லாமியர்களை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே நகைப்பா இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஓட்டு பெட்டியில மிகப்பெரிய பிராடு நடக்குது அது இந்த மோடியும் ஸ்டாலின் எல்லாரும் கூட்டு கலவனையா இருந்துதான் இவங்க அந்த பிராடு தனத்தை பண்ணி தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மக்கள் இவர்களை தலைவரா ஏற்கல இவங்கள தலைவர்களா ரசிக்கல இவங்களை அருவ இருக்கிறாங்க இவர்களை போன்றவர்களை பதவியில இருந்து இறக்கி அன்னைக்கு இலங்கையில நடந்த மாதிரி ஒரு புரட்சி வந்துச்சுன்னா இவர்கள் வீடுகளை முற்றுகிட்டு இவர்கள் கையில கிடைச்சாங்கன்னா சின்ன பண்ணமாக்கிடுவாங்க மக்கள் அப்படி ஒரு புரட்சி ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது இவர்களை போன்றவரர்ல சீமான் என்னைக்கு ஒரே மாதிரி தான் மக்கள் கிட்ட ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு மோடிய நேர்ல பார்த்தோன்னே அங்க பள்ள காட்டிக்கிட்டு அவர்கள் கால்ல உழுந்து சரணாகதி அடைவது போல கிடையாது என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தலைவர் திரு சீமான் ரஜினியை வந்து சீமான் அவர்களை எதிர்த்தப்ப ரஜினி அந்த அரசியலுக்கு வரக்கூடாதுங்க அப்படின்னு சீமான் சொன்னப்போ ஒரு நிகழ்ச்சியில திடீர்னு ரஜினி உங்களுக்கு போன் போடுறாரு தான் அங்க போன்ல இருக்காரு பேசுங்க அப்படின்னு சொன்னப்ப கூட அப்பயும் அதேதான் சொன்னார் இல்லை வந்து அரசியலுக்கு வராதீங்க ஓய்விடுங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன் அதே கருத்தை சொன்னார் ஆனால் யாரோ ஒருத்தர் ரஜினி மாதிரி மெமிக்கிரி பண்ணி இருந்தாலும் ஒருவேளை ரஜினியே நேரில் அவர்களோட நிலைப்பாடு மக்களோட மக்கள் கருத்தாக மக்கள்கிட்ட எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி மற்றவர்களும் இருப்பாரு ஆனா ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து மோடியை விமர்சிச்சுட்டு மோடியை பார்த்தோன்னே மோடி காலில் உள்ள ஒரு எவ்வளோ ஆண்மையற்ற ஒரு போக்கு இவரெல்லாம் நமக்கு தலைவரா இவரெல்லாம் நம்ம மாநிலத்துக்கு முதல்வராங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு புரட்சி நடக்கணும் ஒரு கிளர்ச்சி நடக்கணும் மக்கள் இவர்களுக்கு எதிராக வாக்கு செலுத்தணும் புதிய அரசியல் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நாம் தமிழர் கட்சி போன்ற புரட்சிகரமான ஒரு இயக்கம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருது அதற்கு வாய்ப்பு கொடுங்க வாக்களியுங்க திமுக பிஜேபி எதுக்குது ஆர் எஸ் எதிரானது இந்துத்துவாவுக்கு எதிரானது ஸ்டாலின் மோடிக்கு எதிரானவர் அப்படிங்கிறதுலாம் சுத்த போய் ஃப்ராடுத்தனம் பித்தலாட்டம் இனிமேலாவது நம்புங்க மக்களே மாற்றத்தை ஏற்படுத்துங்க சீமானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க விவசாய சின்னத்தில் நன்றி வணக்கம்